ஹாய் 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 மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வாழை இலை சேனலில் நான் வந்து என்ன ரெசிபி செய்ய போகிறேன்னா சிக்கன் தொக்கு தாங்க செய்ய போகிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு சந்தோஷமான விஷயத்தை உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். என்ன விஷயம்னா, 100 சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்க வாழை இலை சேனலில். ஸோ இதை வந்து உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன். என்னுடைய சந்தோஷத்தை ஷேர் பண்ணணும்னு நினச்சா ஷேர் பண்ணிட்டேன். அதுக்கு அடுத்ததாக நம்ம வந்து என்ன காட்ட போகிறோன்னா, இது என்னதுன்னா, இந்த ரெட் கலர் இருக்குல்லங்க, அது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இந்த சமையல் செய்யும் போது கரண்டியில் நம்ம வந்து சமையல்லாம் செஞ்சுட்டு அதில் வந்து அந்த பிசு பிசுன்னு இருக்கும்ல அந்த கரண்டியில், ஸோ வந்து அதை வந்து நம்ம ஒவ்வொருடைய கழுவிகளையும் நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஆனால் இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டு மாதிரி வச்சுட்டிங்கன்னா, இது வந்து கரண்டி வைக்கிற ஸ்டாண்டுங்க. ஸோ வந்து நீங்கள் குக் பண்ணி முடிச்சோன்னோ இல்லை குக் பண்ணுறது போதோ உங்களுக்கு வந்து ஒரு கரண்டியை வந்து ஒரு இடத்துல வைக்கணும்ல. ஸோ நம்ம அப்பப்போ அதை எடுத்து நம்ம வதக்குவோம், எதனா பண்ணுவோம், கெண்டி விடுவோம், கிளறுவோம், ஏதாவது பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வச்சுட்டிங்கன்னா, இந்த ஸ்டாண்டில் வச்சிங்கன்னா, உங்களுக்கு வந்து அடுப்பு மேலே வச்சிங்கன்னா ஒரு மாதிரி பிசு பிசுன்னு உங்களுக்கு வந்து அதில் நம்ம செஞ்சதே வந்து அதில் ஒட்டிக்கும். அதுக்கப்புறமா அதை நம்ம க்ளீன் பண்ண வேண்டியது இருக்கும். இந்த மாதிரி கரண்டி வைக்கிற ஸ்டாண்ட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குக்கிங் செய்கிறவங்களுக்கு இது ரொம்ப பெரிய விலைலாம் இல்லைங்க. யூஎஸில் தான் நான் இது வாங்கினேன், பட் வந்து $1 இங்கே. இந்தியாவிலையும் வந்து டீ நகர் இந்த மாதிரி பெரிய கடைகளில் ஏதாவது கிடைக்கும். நீங்கள் பாருங்கள், சர்ச் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஸ்டாண்டு இருக்கும், கரண்டி வைக்கிற ஸ்டாண்டு. ஒரு நம்ம ஊரில் இன்னமும் கம்மியாக தாங்க இருக்கும். இங்கே யூஎஸ்லேயே வந்து $1 தானே, அப்புறம் பாருங்கள் நம்ம ஊரில் எனக்கு தெரிஞ்சு ஒரு 30 ரூபா 40 ரூபாயே கிடைக்கும். இன்றைக்கி வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து சிக்கன் தொக்கு வந்து ரெசிபி வந்து செஞ்சு காட்டுறேன்னு சொன்னாங்க. அதுக்கு வந்து என்னென்ன தேவைன்னா, நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கரம் மசாலா பவுடர் போட்டுட்டு நல்லா ஒரு பொன்னிறமாக வந்த உடனே நான் என்ன பண்ணேன், வெங்காயம் தக்காளியை போட்டு வதக்கிட்டு இருக்காங்க சிக்கன் தொக்கு செய்கிறதுக்கு. இன்றைக்கி வந்து நான் வந்து சிக்கன் தொக்கு வந்து சிக்கன் லெக் பீஸ் வச்சு நான் செய்ய போகிறேன். பொதுவாக வந்து சிக்கன் வந்து எல்லாருமே வந்து போன்லெஸ் வைப்பாங்க, இல்லைனா கொஞ்சம் கறி இருக்கிற மாதிரி, சாதா இருக்கிற மாதிரி இருக்கிறத வச்சு வச்சு சிக்கன் செய்வாங்க, சிக்கன் தொக்கு செய்வாங்க. ஆனால் நான் வந்து சிக்கன் லெக் பீஸ் வச்சு செய்ய போகிறேன். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் கடையில் வந்து இந்த மாதிரி லெக் பீஸ் மட்டும் ஒரு 5-6 துண்டு வந்து கேட்டிங்கன்னா ஒரு 6-7 துண்டு வந்து இருக்கும். நீங்கள் சொல்லி வச்சிங்கன்னா கடையில் வந்து எடுத்து வைப்பாங்க. நீங்கள் வந்து லெக் பீஸ் மட்டுமே நீங்கள் வந்து தனியாக வாங்கி இந்த மாதிரி செய்யுங்க, சூப்பராக இருக்குங்க அந்த ரெசிபி. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. இந்த வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்சோண்டு உப்பும் மஞ்சத்தூளும் போட்டேன். அதை போட்டு நல்லா வதங்கின பிறகு நான் வந்து குழம்பு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணேன். ஆட் பண்ணிவிட்டு இப்போ வந்து நல்லா வதக்கிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே வந்து சிக்கன் லெக் பீஸ் வச்சு நான் செஞ்சு காட்ட போகிறேன்னு சொன்னலைங்க. நான் வந்து என்ன பண்ணேன்னா, சிக்கன் லெக் வந்து ஏற்கனவே வந்து ப்ரெஷர் குக்கரில் ஒரு விசில் போட்டு நான் எடுத்துட்டேன். ஸோ ரொம்ப குயிக்காக முடியட்டும் அப்படிங்கிறதுக்காக நான் ஒரு விசில் போட்டு எடுத்திருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சிக்கன் லெக் பீஸுக்கு நிறைய லெக் வந்து நான் பீஸ் வந்து பெரிய பேக்கெட் வாங்கினேன். இதோடு சேர்ந்து நான் வேறு ஒரு ரெசிபியும் செய்ய போகிறேன். அதனால் நான் வந்து மொத்தமாக போட்டு வேக வச்சுட்டேன். இதில் வந்து இப்போ நம்ம சிக்கன் தொக்கு செய்கிறதுக்கு மட்டும் எத்தனை லெக் பீஸ் தேவையோ அது மட்டும் நான் இப்போ இதில் ஆட் பண்ண போகிறேன். லெக் பீஸ் வேக வைக்கிறதுக்கும் நான் வந்து உப்பு, மஞ்சத்தூள், நம்ம குழம்பு மிளகாய்த்தூள் போட்டு தான் நான் வந்து பண்ணேன். கொஞ்சம் தண்ணி வந்து கம்மியாக நீங்கள் ஆட் பண்ணி பண்ணுங்கள். ஏன்னா வந்து இந்த சிக்கன் லெக்லேயே வந்து கொஞ்சம் தண்ணியெல்லாம் வந்து உங்களுக்கு வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இதில் வந்து சிக்கன் பீஸ் வந்து இது வந்து இந்த சிக்கன் வந்து ஒரு 1/2 ஏக்கர் தாங்க வந்திருக்கு. எனக்கு தெரிஞ்சு நம்ம இந்தியாவில் வந்து சிக்கன் இந்த லெக் பீஸ் வந்து ரொம்பவே வந்து உங்களுக்கு வந்து சாஃப்டாகவே இருக்கும். யூஎஸில் வந்து சிக்கன் வந்து கொஞ்சம் வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குதுங்க. அது என்ன ரீசனுக்கு அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் சிக்கனும் பார்த்தீங்கன்னா யங் சிக்கன் தான் நாங்கள் வாங்குகிறோம். இருந்தாலும் வந்து எங்களுக்கு வந்து இந்த சிக்கன் லெக் பீஸ் பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு யூஎஸில் இருக்கவங்க யாராவது இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அவங்களுக்கு இதை வந்து இந்த விஷயத்தை வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். லெக் பீஸ் பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து ப்ரெஷர் குக்கரில் ஒரு விசில் போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம இந்த மாதிரி செய்யும் போது ஈஸியாக இருக்கும். டைரெக்டாக நம்ம அந்த கடாயிலே போட்டு நம்ம அப்படியே பச்சைக்கறி அப்படியே போட்டு நம்ம பண்ணுறதோட இதில் வந்து பண்ணால் நல்லாவே குக்காயிருக்கும். உள்ள அந்த எலும்புலாம் கூட நல்லா குக்காயிருக்கும். யூஎஸ் பொறுத்த வரைக்கும் இந்த சிக்கன் லெக் பீஸ் வரைக்கும் இந்த மாதிரி தான் இருக்குது. அது என்ன ரீசன்காக தெரியல. இங்கே இருக்கிற இந்த விண்டர்னால அந்த குக்கிங் டைம் வந்து இன்க்ரீஸ் ஆகுதான் தெரில. ஆனால் நம்ம ஊரில் வந்து ப்ரெஷர் குக்கர்லாம் தேவைப்படாது. டைரெக்டாக நீங்கள் வந்து இந்த வெங்காயம் தக்காளியோட சேர்த்தே நீங்கள் போட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா தொக்கு பதத்துக்கு வந்துட்டுருக்குது. நான் வந்து இன்றைக்கி வந்து சிம்பிளாக செய்கிற மாதிரி இருக்கிறதுனால நான் வந்து கொஞ்சம் இதையே அப்படியே டைரெக்டாக வந்து சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்ற மாதிரி நான் செஞ்சிட்ருக்கேன். அதனால் நான் வந்து ரொம்ப சுக்காவாக நான் வந்து சிக்கன் தொக்கு பண்ணலை. ஸோ வந்து கொஞ்சம் தண்ணி வாட்டமாக தான் எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சோண்டு மிளகு ஆட் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து நல்லெண்ணெய் வந்து லாஸ்ட்டாக ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிட்டு கொத்தமல்லி கருவேப்பிலை நீங்கள் ஆட் பண்ணிவிடுங்க. சிம்பிளாக நம்மளுடைய சிக்கன் தொக்கு ரெசிபி வந்து லெக் பீஸ் வச்சு சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். லெக் பீஸ் மட்டுமே வச்சு ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். அடுத்ததாக உங்களுக்கு நான் என்ன காட்ட போகிறேன்னா, அதாவது வீட்டில் நமக்கு வேஸ்ட் ஆகுது இல்லைங்க, இந்த வெங்காயம் தக்காளி இந்த காய்கறியோட வேஸ்ட்டு, அதுக்கப்புறம் வந்து நம்ம டிஷ்யூ பேப்பர்லாம் நம்ம பேப்பர் டிஷ்யூலாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ வந்து குக்கிங் அப்போ யூஸ் பண்ணுற டிஷ்யூ பேப்பர் தான் நான் மட்டும்தான் சொல்கிறேன். அந்த பேப்பர் மட்டும் தான் இதில் நான் ஆட் பண்ணுவேன்.
அதெல்லாம் வந்து நான் வந்து உரமாக நான் வந்து வீட்லேயே வந்து இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி நான் வந்து செடிங்களுக்கு இந்த மாதிரி போடுவேன். பொதுவாக இந்த உரம் இதை நீங்கள் வீட்லேயே தயார் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு பெரிய ஒரு இப்போ பார்த்தீங்கன்னா பெரிய இதில் வந்து ஃபுல்லாக மண் மட்டுமே இருக்குது. ஓகேங்களா, மண் மட்டுமே இருக்குது. இந்த மாதிரி ஒரு கண்டெய்னர் மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. ஏதாவது வேஸ்ட்டான ஏதாவது பிளாஸ்டிக் மாதிரியோ கொடோ மாதிரியோ எது இருக்கோ உங்கள் வீட்டில் அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. என்ன பண்ணிட்டுருக்கனா முதல்ல அடியில் வந்து மண் போட்டுட்டு தினைக்கும் வந்து காய்கறியோட வேஸ்ட்லாம் வரலங்க அதை வந்து நான் வந்து ஃபில் பண்ணிட்டு அது மேலே திருப்பியும் ஒரு லேயர் வந்து மண் போடுவேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு 10 டேஸாக நான் போட்டுட்ருக்கேன். இப்போ பாருங்களேன், இப்போ அன்னைக்கு போட்டேன்லங்க, இப்போ திருப்பியும் நான் வந்து ரெண்டாவது அதுக்கு அடுத்த நாளும் வந்து இதே மாதிரி வந்து ஃபுட்டோட வேஸ்ட்லாம் போட போகிறேன். போட்டுட்டு கொஞ்சோண்டு ஒரு லேயர் வந்து மண் போட்டுருவேன். ஸோ வந்து ஏற்கனவே நீங்கள் அதில் பார்த்துருப்பீங்க, வாழைப்பழம் டிஷ்யூ பேப்பர்லாம் போட்டிருப்பேன். இப்போ பாருங்கள் இந்த இன்னொரு வேஸ்ட் இருக்குது, அதையும் நான் போட போகிறேன். முட்டை அப்புறம் வந்து கிச்சனில் யூஸ் பண்ணுற டிஷ்யூ பேப்பர் மட்டும்தாங்க நான் போடுவேன். மீதி நான் வந்து நம்ம பர்சனல் யூஸ்க்காக யூஸ் பண்ணுறோம்லங்க, ஃபேஸ் துடைக்கிறது இல்லைனா நம்ம ஏதாவது இந்த மேக்கப் இது துடைக்கிறது அந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் போடாதீங்க, ஏன்னா அதெல்லாம் கெமிக்கல் இருக்கும். நான் வந்து கிச்சன் அப்போ நம்ம சமைக்கும் போது கை வந்து ஈரமாயிடும் துடைப்போம், அப்புறம் வந்து அந்த மாதிரி பண்ணுற டிஷ்யூ பேப்பர் மட்டும் தான் நான் வந்து இதில் போடுவேன். இப்போ பார்த்தீங்கன்னா முட்டை அப்புறம் வந்து இந்த வெங்காயத்தோல் அதெல்லாம் இருக்குல்லங்க, அதெல்லாம் வந்து இந்த மாதிரி போடணும். நீங்கள் வந்து இதை வந்து நீங்கள் கட் பண்ணி கிச்சனில் கூட போடலாம். ஆனால் நான் என்ன பண்ணுவேன்னா அந்த மாதிரி பண்ண மாட்டேன், நான் வந்து டேரெக்டாகவே வந்து போட்டுருவேன். பேப்பர் நான் மட்டும் பெரிய பேப்பராக இருந்தால் மட்டும் கொஞ்சம் பேப்பர் டவல் மட்டும் நான் வந்து கிழிச்சு போடுவேன். முட்டையை வந்து அப்படியே அந்த இதிலேயே போட்டு உடச்சி விட்ருவேன், அது நல்லா நொறுங்கிடும். இப்போ இதுக்கு மேலே நம்ம வந்து ஒரு லேயர் வந்து மண் போட போகிறோம். போட்டுட்டு இதை வந்து கிட்டத்தட்ட நீங்கள் வந்து இது இந்த இந்த கண்டெய்னர் ஃபுல்லாக ஃபில் ஆகிற வரைக்கும் இந்த மாதிரி நான் வந்து பண்ணுவேங்க. இப்போ லாஸ்ட்டாக எனக்கு தெரிஞ்சு இது ஒரு 1 மந்த்தாக கிட்டத்தட்ட நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். நான் குக்கிங் வேஸ்ட்டெலாம் இருக்கலைங்க, காய்கறி வேஸ்ட்டெல்லாம் அதெல்லாம் வந்து இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கேன். இதை வந்து என்ன பண்ணுவேன்னா ஒரு 1 மந்த் இப்போ ஃபுல்லாக ஆனதுக்கப்புறம் ஒரு 1 மந்த் இதை நான் டச் பண்ணவே மாட்டேன். ஒரு மாதம் கழித்து 1 மாதம் கம்ப்ளீட்டாக போட்டு ஃபுல்லாக நிரம்பின பிறகு 1 மாதம் டச் பண்ணவே மாட்டேன். 1 மந்த் கழித்து நல்லா வந்து அந்த மண்ணை இந்த மண்ணை வந்து நல்லா கிளறி விடுவேன். கிளறி விட்டு திருப்பியும் ஒரு 1 மந்த் விட்டுருவேன். திருப்பி மிக்ஸ் பண்ணிட்டு திருப்பியும் விட்டுருவேன். அதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து நேச்சுரல் நம்மளுக்கு இயற்கையான உரம் வந்து வீட்லேயே நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ண உரம் ரெடி ஆகிடும். இதுக்கப்புறம் உங்கள் செடிங்களுக்கு நீங்கள் போடலாம், செடியை சுற்றி போடுங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இது நிறைய பேர் வீடுங்களில் நம்ம ஊருங்களில் பண்ணுறாங்க. ஆனால் என்ன மிஸ்டேக் பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி தனியாக ஒரு கண்டெய்னரில் ரெடி பண்ண மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வளர்க்குற அந்த செடி இருக்குல்லங்க அதிலே டேரெக்டாக அப்படியே போட்டுருவாங்க. அப்படியே அதிலே பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்து வெங்காயத்தோல் அந்த இது பூண்டோட வேஸ்ட்டு எல்லாமே அப்படியே போட்டு பண்ணுவாங்க. அந்த மாதிரி போடும்போது உங்களுக்கு வந்து ஸ்மெல்லும் வரும், ப்ளஸ் வந்து நிறைய புழு வந்து அதனால் வந்து செடியும் வந்து பாலாகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அந்த மாதிரி பண்ணக்கூடாது. நீங்கள் வந்து இயற்கை உரம் நீங்கள் வீட்டில் தயாரிக்கிறது தான், இந்த மாதிரி தனி இதில் தான் நீங்கள் வந்து தயார் பண்ணணும். என்னங்க, இந்த வீடியோ ரொம்பவே உபயோகமாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வாழை இலை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க.